தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். ஸோ ரீசெண்டாக வாட்ஸ்அப் என்ன பண்ணாங்கன்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சா வாட்ஸ்அப்படி நிலைமை என்ன ஆகும்? இப்படி தான் போகும். ஸோ நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் இருந்து வேற ஒரு நெட்வொர்க்குக்கு மாறணும்னு சொல்லி முடிவெடுத்திருக்கீங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் வாட்ஸ்அப்புக்கு ஒரு சிறந்த ஆல்டர்னேட்டிவ் கொஞ்சம் சேஃபர் சைடாகவும் இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, ஒன்று டெலகிராம், இன்னொன்று சிக்னல். ஸோ இந்த ரெண்டு ஆப்பை தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் நம்ம டெலகிராமை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டதுனால அதை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். இப்போதைக்கு நம்ம சிக்னலை பற்றி பார்க்கலாம். சரிங்க, வாட்ஸ்அப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறதுலன்னு முடிவாயிடுச்சு. ஆனால் சிக்னலை பற்றி பார்க்கலாம்ல. சிக்னல் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாத்த பற்றியும் சொல்கிறேன். குறிப்பாக ப்ளஸ் மைனஸ் எல்லாமே பார்க்கலாம். அப்போ தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாமா வேணாமன்ற முடிவை நீங்களே எடுக்கலாம். இந்த கம்பெனியுடைய ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, 2014 இந்த கம்பெனியை வந்து எக்ஸிஸ்டன்ஸில் கொண்டு வராங்க. பட் 2010 ஏற்கனவே இருந்த ஒரு சில ஆப்ஸுடைய கான்செப்டை யூஸ் பண்ணி தான் என் டு என் என்கிரிப்ஷன் அப்படின்ற அந்த பேசிக் விஷயங்களை அதை எடுத்து தான் இந்த சிக்னல் அப்படின்ற ஆப்பை உருவாக்கியிருக்காங்க. அண்ட் 2018 இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணது யாரான்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பை ஃபோன் பண்ணாங்கல்ல, கண்டுபிடிச்சாங்களே, அதில் கோஃபவுண்டர் ஃபேஸ்புக்கு இந்த சைட் வித்துட்டு அவர் போய் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கினார். எஸ் இந்த கம்பெனி எங்கடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கலிஃபோர்னியாவில் இருக்குது. ஓகே, முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வாட்ஸ்அப்பில் நம்ம ஃபோன் நம்பரை கொடுத்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுவோம், அதே மாதிரி தான் இதுலேயும் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்து நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்கள் காண்டாக்ட் லிஸ்ட், அதாவது நம்மளுடைய ஃபோன் நம்பர்லாம் வந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுடைய காண்டாக்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கலாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. இல்லாதவங்களுக்கு நீங்கள் இன்விடேஷன் அனுப்பணுமான்னு கேட்கும். வேணும்னா நீங்கள் அனுப்பிச்சிக்கோங்க, வேண்டாம்னா பிரச்சனை இல்லை. அதே போல் உங்களால் குரூப்பும் வந்து கிரியேட் பண்ண முடியும். 150 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு குரூப்பை வந்து உங்களால் வந்து உருவாக்க முடியும். ஸோ நீங்கள் அதிகப்படியாக வந்து 150 மெம்பர்ஸ் மட்டும்தான் ஒரு குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண வைக்க முடியும். அதற்கு மேலே ஆப்ஷன் வந்து இதில் கிடையாது. அண்ட் முக்கியமாக நீங்கள் நார்மல் சேட்டாக இருக்கட்டும், குரூப் சேட்டாக இருக்கட்டும், இந்த ரெண்டுத்துலையுமே வாட்ஸ்அப்பில் நம்ம எப்படி வந்து பல விஷயங்களை வந்து செய்தோம், வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறது, இல்லாட்டி வந்து ஜிஃப் அனுப்புறது, இமோஜிஸ் அனுப்புறது, நார்மலாக வீடியோ ஃபைல் அனுப்புறது, ஆடியோ ஃபைல் அனுப்புறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம எப்படி அங்கே பண்ணுவோம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இதில் சேட்டில் நார்மல் சேட்லேயும் வந்து பண்ணலாம். ப்ளஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி குரூப்ஸ்லையும் வந்து பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம. ஆடியோ கால், வீடியோ கால், இது எல்லாமே இதுலேயும் வந்து செய்ய முடியும். அதிகப்படியாக ஒரு குரூப் வீடியோ கால் அப்படின்றது உங்களால் 5 வரைக்கும் வந்து செய்ய முடியும். இதுவும் என் டு என் என்கிரிப்ஷனில் இருக்குது அப்படின்றத வந்து குறிப்பாக அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. நீங்கள் நார்மல் சாட்டுக்குமே சரி, குரூப் சாட்டுக்குமே சரி, ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் டிஸப்பியரிங் மெசேஜ், இப்போ தான் ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் லான்ச் பண்ணாங்கல்ல, அது எப்போ இருந்தால் இதில் இருந்து இருக்கு. ஸோ நீங்கள் டிஸப்பியரிங் மெசேஜஸ் கூட கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் கொடுத்தது அந்த டைமிங் எப்போ செட் பண்ணுறீங்களோ அந்த டைமுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அனுப்பின மெசேஜ் டெலீட் ஆகிடும். இன்னொரு சூப்பரான ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, நோட் டு செல்ஃப் அப்படின்ற பேரில். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலாக எங்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டாக்ஸ் கட்டின பேப்பர் ஏதோ ஒன்று இருக்குது, அதை நான் சேவ் பண்ணி வைக்கணும்னா கூகுள் ட்ரைவில் போயிட்டு அங்கே வச்சு இங்கே வச்சு மறந்துட்டேன்னா என்ன பண்ணுறதுன்றதுனால நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய இமெயில் அட்ரஸ்லேருந்து நான் என்னுடைய இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு காப்பியை வந்து அனுப்பிச்சிருவேன். இப்போ அது என்ன ஆகும், டிஃபால்ட்டாக என் அக்கௌண்ட் எங்கிட்டே இருக்கும், நான் எப்போ வேணுமோ தேடிக்கலாம். அதே மாதிரி தாங்க இதுவும், உங்கள் நம்பருக்கு நீங்களே மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம். ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய மெசேஜ், இல்லை ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஆடியோவோ வீடியோவோ இல்லை இமேஜஸோ நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் வந்து தேடி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஃபீச்சர் தானே. ஒரு மொபைலில் நீங்கள் 2 யூஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு சிக்னல் ஆப்பில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணணும். சப்போஸ் இன்னொரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணணும்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, பேரல் ஆப், டியூல் ஆப், இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அப்போ நீங்கள் அந்த இன்னொரு ஆப்பில் இன்னொரு நம்பர் லாகின் பண்ணிக்கலாம். பட் ஒரு ஆப்பில் ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் லாகின் பண்ண முடியும். நம்ம நார்மலாக ஒரு மெசேஜ் அனுப்பும் போதே பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைப் பண்ணவே அந்த சென்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு செக்யூர்டு அந்த பூட்டு போட்ட மாதிரி வந்துடும். அப்படின்னா என்னென்னா, செக்யூர்டாக தான் உங்கள் மெசேஜ் போகுதுன்ற அர்த்தத்தில் ஒன்று வந்துடுது. இது ஒரு பக்கம் இருக்க, நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜ் சப்போஸ் யாருக்கோ வந்து ஏதோ ஒரு இமேஜஸோ ஏதோ ஒன்று அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பார்த்த உடனே அது டிலீட் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, 1x ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே அவங்களுக்கும் டெலீட் ஆகிடும், அனுப்பிச்ச உடனே உங்களுக்கும் அது டெலீட் ஆகிடும், திரும்ப பார்க்கவே முடியாது. இதுதான் செக்யூரிட்டி. வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் இதில் இருக்கான்றது நிறைய பேர் யோசிப்பீங்க, அதாவது சிங்கிள் டிக், டபுள் டிக் அண்ட் ப்ளூ டிக். இதுலையும் இருக்குது பட் வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா சிங்கிள் டிக் வந்துடும், அவங்களுக்கு டெலிவரி ஆகிடுச்சுன்னா 2 வந்துடும், அவங்க பார்த்தாங்கன்னா ப்ளூ டிக் வராது. அதுக்கு பதில் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு கிரே கலரில் டிக் வந்துடும். அது கொஞ்சம் பழகிற வரைக்கும் அது அதானா அப்படின்ற டவுட் இருக்கும். பட் அது அதுதான். சிக்னல் ஏன் இந்த அளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப செக்யூர்டாக இருக்கும் சொல்கிறாங்க. அப்படி அவங்க செக்யூர்டு அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் செட்டிங்ஸ்க்குள்ளே போயிட்டீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்க்ரீன் லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் லாக் எதுக்குன்னா, நார்மலாக எல்லாருமே தெரிஞ்ச மாதிரி தான், நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா
அடுத்தது யார் வேணாலும் அந்த ஃபோனை வந்து எடுத்து பார்க்கலாம், ஒருவேளை உங்கள் ஃபோன் வந்து லாக் ஆகாமல் இருந்ததுன்னா. ஸோ அதனால் அதெல்லாம் கொடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் லாக் இன்ஆக்டிவிட்டி டைம் அவுட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது எவ்வளோ நேரத்தில் உங்கள் ஃபோன் அந்த ஸ்க்ரீன் வந்து லாக் ஆகணும் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. பட் மினிமமாக 5 seconds 6 seconds இதெல்லாம் வந்து செட் பண்ண முடியல, 1 minute தான் இருக்குது. இது உங்கள் மாற்றுவாங்க சீக்கிரமாக நினைக்கிறேன். இதுவும் ஒரு கான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். மூன்றாவதாக ஸ்க்ரீன் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் சொல்கிறாங்க. இது ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் தான். உங்கள் ஃபோனை நீங்கள் அப்படியே ஓப்பனில் வைக்கிறீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுக்குறீங்கன்னா, அவங்க ஓப்பன் பண்ணி சப்போஸ் உங்கள் சிக்னல் ஆப் ஓப்பனில் இருக்கும் போது அது யாராச்சும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருவாங்களோ அப்படின்ற பயம் வேண்டாம். இதை கொடுத்துட்டீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும்போது ஸ்கிரீன்ஷாட்டே வராது, அவ்வளோதான். ஸோ நாலாவதாக இன்கவுண்டேட்டோ கீபோர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சொல்கிறாங்க. அது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிறைய கீபோர்ட்ஸ் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். எல்லா கீபோர்டுமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. மேபி ஒரு சில கீபோர்ட் நம்ம என்னெல்லாம் டைப் பண்ணுறோமோ எல்லாத்தையுமே சேவ் பண்ணிட்டு கூட இருக்கலாம் பேக் எண்டில், நமக்கு தெரியாமல். ஸோ இந்த இன்கவுண்டேட்டோ கீபோர்டு நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது அந்த கீபோர்டு ஆன் ஆகிடும். ஸோ அப்படி ஆன் ஆகும்போது நம்ம என்னெல்லாம் டைப் பண்ணுறோமோ எதுவுமே பேக் எண்டில் ஸ்டோரே ஆகாது. நீங்கள் கன்ஃபார்மாக கான்ஃபிடண்டாக சேட் பண்ணலாம். அதே போல் ரீட் ரெசிப், டைப் ரெசிப் இதெல்லாம் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்தோம் இல்லைங்களா. அதே மாதிரியான ஆப்ஷன் இங்கேயும் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் வந்து உங்களுக்கு தெரியாது, அதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பின், சப்போஸ் நீங்கள் உங்கள் பின் ஸ்டார்டிங்கில் கிரியேட் பண்ண பாருங்கள், அந்த பின்னை மாற்றணும் செய்யணும் அப்படின்னா இங்கே அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க செக்யூரிட்டிக்குள்ளே, நீங்கள் மாற்றிக்கலாம். வாட்ஸ்அப்பில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, எனக்கு குறிப்பாக நம்ம மொபைலை மாற்றிக்கிட்டே இருந்தோன்னா நம்மளுடைய கூகுள் அக்கௌண்ட்டில் சிங்க் பண்ணி வச்சுட்டு நம்ம அடுத்த மொபைலில் போட்டு அந்த கூகுள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணோம்னா பேக்கப் வந்துடும். பட் இதில் பேக்கப் இருக்கான்னு கேட்குறவங்களுக்கு பேக்கப் இருக்குது, பட் வெளியில் கிடையாது. உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயே நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். எப்போ வேணாலும் நீங்கள் மாற்றும் போது அந்த ஃபைலையும் சேர்த்து மாற்றிட்டு நீங்கள் பேக்கப் வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் செக்யூரிட்டிக்காக தான். ஸ்டோரேஜ் அப்படின்னா வெறும் வந்து எவ்வளோ ஃபைல் இருக்குது, என்னென்ன ஃபைல் இருக்குது அப்படின்றத மட்டும் வந்து காமிக்காமல் இதில் இன்னும் ஒரு சில மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீப் மெசேஜஸ். அதாவது நீங்கள் சேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அந்த மெசேஜ் எல்லாம் உங்கள் ஃபோனில் எவ்வளோ நாள் இருக்கணும். ஒரு சில பேர் என் ஃபோன் வந்து ஃபுல் ஆகிட்டே இருக்குப்பா, நான் அப்பப்போ டெலிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணி 1 year சிக்ஸ் மந்த்தோ இல்லை 30 days இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் ஃப்ரேம் வர வர, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 30 days கொடுத்தேன்னா 30 days ஒன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற மெசேஜ் எல்லாமே டெலிட் பண்ணிவிடும். இரண்டாவதாக கான்வர்சேஷன் லென்த் லிமிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ பெரிய பேர் மாதிரி இருக்குதுல்ல, அவ்வளோலாம் கிடையாதுங்க, சிம்பிளாக சொல்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் நம்ம நிறைய சேட் பண்ணுறோம் இல்லை என் ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒருவேளை நான் அதிகமாக சேட் பண்ணி அதெல்லாம் ஃபுல் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்ததுன்னா நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெசேஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 100 messages 500 messages 5000 messages இல்லை கஸ்டமாக கூட நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம். கஸ்டம்னா நீங்களே கூட ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இவ்வளோ மெசேஜஸ் நான் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக பழைய மெசேஜஸ், அதாவது நம்ம இப்போ ஒரு 100 messages கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 100 messages ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா 101st message பண்ணும்போது ஸ்டோரேஜ் இல்லைன்றது பிரச்சனை வந்துடக்கூடாதுனால பழைய மெசேஜஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுவும் ஒரு சில பேர் பழைய ஃபோன் வச்சிருக்கிறவங்களுக்கு இல்லை ரொம்ப செக்யூராக இருக்கணும், நான் ஃபஸ்ட்டு பேசினதெல்லாம் இருக்கவே கூடாது என் ஃபோன் நினைக்கிறவங்களுக்கு, நீங்கள் அழகாக கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டெலிட் பண்ணிக்கலாம். இப்போயே நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, என்ன ப்ரோ இவ்வளோ பெருசாக இருக்குது வீடியோன்னு சொல்லிட்டு, என்ன ப்ரோ பண்ணுறது சிக்னல் அப்படின்றது ரொம்ப புது ஆப், இப்போ தான் நிறைய பேர் அதை கேள்வியே படுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலிமா. ஆமாம்னா இப்போயே ஒரு லைக் கொடுங்க, ரொம்ப பெரிய எஃபர்ட் போட்டிருக்கோம், கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தெரியணுன்ற காரணத்தினால தான் இவ்வளோ லென்த்தாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீச்சரும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு சில ஃபீச்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, தெரியாதவங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க, தெரிஞ்சவங்களும் கூட ஃபுல்லாக பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றவங்களை ஷேர் பண்ணி வர்றதுக்கு லிங்க்டு டிவைசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் வெப்பு நாங்கள் யூஸ் பண்ணுவோம்ல அதே விஷயம் தான். பட் என்னென்னா இவங்க வெப்பில் ஏதோ ஒரு ப்ரௌசர்லாம் நம்ம லாகின் பண்ண விடுறதில்ல, அவங்களுடைய ஒரு ஆப் இருக்குது சிஸ்டம்க்கு பிசிக்கு, நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதன் மூலமாக லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபோனில் ஒரு பிசியில் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். வேறு பிசியில் யூஸ் பண்ணணும்னா பழசை நீங்கள் லாக் அவுட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதில் லாகின் ஆகும், இல்லை நீங்கள் இதை லாகின் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்காக அது லாக் அவுட் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ 1-1 அவ்வளோதான். ஆப்பிள் யூசர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா மேக் iOS எல்லாத்துலேயுமே இந்த ஆப் சப்போர்ட் இருக்குது, நீங்கள் அங்கேயும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் குறிப்பாக நீங்கள் டெஸ்க்டாப் மோடில் பிசியில் வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதன் மூலமாக கூட வீடியோ கால் அண்ட் ஆடியோ கால் ரெண்டுத்தையுமே செய்ய முடியும். இப்போ வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட். கான் சொல்கிறதுக்கு முன்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் டெலகிராம்லேயும் இருக்குது, எக்கச்சக்கமான விஷயங்கள் எக்ஸ்ட்ராவும் இருக்குது. ஸோ டெலகிராமை பற்றி வீடியோ எங்கே ப்ரோன்னு இன்னுமே நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் அதெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட 7 months 8 months ஆயிடுச்சு. இன்னும் நீங்கள் செக் பண்ணலாம், ஐ பட்டனில் கொடுத்துருங்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பார்ட் 2 வீடியோ வேணுமான்னு சொல்லி அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ், இப்போ இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நான் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்டும் பார்த்துருக்கேன், அது என்னன்றதும் சொல்கிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 150 பேருக்கு மேலே ஒரு குரூப்பில் ஆட் பண்ண முடியாது, இது ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களால் சேனலோ இல்லாட்டி ப்ராட்காஸ்டிங் மெசேஜ் மாதிரி எதுவும் கிரியேட் பண்ண முடியாது, ஒரு டைமில் ஒருத்தருக்கு மட்டும் தான் மெசேஜ் அனுப்ப முடியும். ஸோ இது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக தான் வச்சிருக்காங்க, மேபி நிறைய பேர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா அது இதில் கிடையாது, அதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மூன்றாவது விஷயம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிவைசஸில் இப்போதைக்கு உங்களால் லாகின் பண்ண முடியாது, டெலகிராமில் அது சப்போர்ட் பண்ணுது, வாட்ஸ்அப்புக்கும் இப்போ வரைக்கும் சப்போர்ட் கிடையாது, இதுலேயும் அந்த சப்போர்ட் கிடையாது, அதை தெரிஞ்சுக்கோங்க.
குறிப்பாக எனக்கு மிகப்பெரிய காணப்படுறது யூசர் நேம் கிரியேட் பண்ண முடியல. ஏன்னா டெலகிராமில் இருக்குது. டெலகிராம் நான் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கான காரணமே யூசர் நேம் தான். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேட்டை கொடுத்ததுலேருந்தே உங்கள் மொபைல் நம்பர் தான் விசிபிளாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் உங்கள் மொபைல் நம்பர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சேட்டே வந்து பண்ண முடியும். யூசர் நேம் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இருந்திருக்காது. ஸோ அந்த ஒரு விஷயம் இதில் வந்து மிஸ்ஸிங்கில் இருக்குது. மேபி சீக்கிரமாக அவங்க கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்த பாயிண்ட் அப்படின்றது கம்ப்ளீட்டாக வந்து கான் கிடையாது, பட் இவங்க கொடுத்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த விஷயம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், வெளியே வந்துடும் வச்சுக்கோங்களேன், நீங்க ஏதாச்சும் ஒரு உங்க போன்லயே டிஃபால்ட் ஏதாச்சும் ஒரு ஆப் லாக் இருக்கு, அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் இந்த சிக்னல் ஆப்க்குள்ளேயே ஒரு ஆப் லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி நீங்க லாக் பண்ணணும்னா மினிமமா நீங்க டைம் லிமிட் செட் பண்ணாலும் ஒரு நிமிஷமாச்சும் வச்சா மட்டும்தான் அது லாக் ஆகுது. அப்படி இல்லைனா நீங்க வந்து மினிமைஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா கூட சடனா யாராச்சும் ஓபன் பண்ணாங்கன்னா அது ஓப்பன்லே தான் இருக்கு. அப்படியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா அது அன்லாக்டு அப்படின்னு காமிக்கும் உங்களுக்கு. அங்க போய் நீங்க லாக்னு கொடுத்தா மட்டும்தான் லாக் ஆகும். ஸோ இது ஒரு சின்ன விஷயங்கள் தான். நீங்க தேர்ட் பார்ட்டி ஆப்பை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது, பட் டிஃபால்ட்டா இருக்கிறதே யூஸ் பண்ணணும் போது இந்த கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு டைமிங் ஏச்சு கொஞ்சம் நம்ம க்ளோஸ் பண்ண உடனே லாக் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மேபி அதை நீங்க யூஸ் பண்ணி பார்க்கும்போது நான் என்ன சொல்றேன் எக்ஸாக்டா உங்களுக்கு புரியும். ஸோ ஓவராலா இந்த சிக்னல் கொடுத்த சிக்னலால நான் உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுத்துருக்கேன், நீங்க இந்த சிக்னலை யூஸ் பண்ணலாமா வேணாம்னு சொல்லி. இப்போ நீங்க எனக்கு ஒரு சிக்னல் கொடுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த வீடியோ ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கும் ஒரு சிக்னல் கொடுத்த மாதிரி இருக்கட்டும். அண்ட் குறிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்றதை சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.